தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி, அவர் எதிர்கட்சி தலைவருக்கு உண்டான அந்த அதிகாரி அதை தடுக்கிறார். தடுத்து அந்த செல்போனை பெற்று அங்கே வந்து நம்ம விமான நிலையத்தில் உள்ள போலீஸ் அதிகாரிகிட்ட ஒப்படைத்து இப்படி ஒரு சம்பவம் வரும்போது இப்படி நடக்கிறது என்று சொல்லிவிட்டு போகிறார். இதுதான் அங்கே நடந்த விஷயம். இதை எல்லாருக்கும் தெரியும். வெளியே வந்து அண்ணன் எடப்பாடியாரை வந்து வரவேற்க ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். அதை அவர் பார்க்க போயிட்டாரு. இதை எதுவுமே கண்டுகொள்ளலை. ஆனால் அவன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். எடப்பாடியார் வந்து எங்கள்கிட்ட செல்போனை பிடிக்கிட்டு போயிட்டார், எங்கள்கிட்ட பொருள்களை பிடிக்கிட்டு போயிட்டார், களவாடிட்டு போயிட்டாருன்னு. ஆனால் இந்த போலீஸ் துறை வந்து யார் அதை செய்வா, எப்படி செய்வாங்க, அது இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிற ஆள் எப்படி, அந்த கம்ப்ளைண்ட் அந்த இது பண்ணியிருக்க எடப்பாடியார் வந்து அவர் மேலே அந்த வழக்கை போடலாமா, அதில் உண்மை இருக்கா அப்படிங்கிறத விசாரிக்காம அப்படியே ஒரு ஒரு பொய்யான அவமானமான ஒரு கேஸை போட்டிருக்காங்க. அதை கண்டித்து தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்கோம், நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் தான். இந்த வழக்கை ரத்து பண்ணலைன்னா பெரிய கொந்தளிப்பை இந்த தமிழ்நாடு அரசு சந்திக்க வேண்டியிருக்கும். எடப்பாடியார் மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து பண்ண சொல்லி இந்த திமுக அரசை கண்டித்து இப்போ ஆர்ப்பாட்டம் நடக்கும்.